ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? இங்கே பாருங்கள், என்னோடய உருளைக்கிழங்கு செல்லக்குட்டிஸ் எல்லாம் மண்ணுக்குள்ளே தூங்கிட்டுருக்குறாங்க. ரெண்டு மூணு டைம் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறையா காய் பிடிச்சிருக்காங்க, மேலே பார்த்தாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம், இது பார்ட் டூன்னு வச்சுக்கலாமே. அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா உருளைக்கிழங்கு என்னாச்சு அப்படின்ட்டு. இது வந்து மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிறது கிடையாதுங்க. 6 மந்த்ஸ் உருளைக்கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 6 மந்த்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து கிச்சனில் முளைக்க வச்சதை வந்து எடுத்து க்ரோ பேக்ஸில் நட்டு வச்சேன் இல்லையா, அதோடய லிங்க் வந்து மேலே ஐகார்ட்ஸ் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஷூட்டு வருது பார்த்திங்களா, அது வந்து நல்லா கருகிட்டு செகண்ட் ஷூட்டு வந்து கொஞ்சம் தளைஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இந்த ஃபஸ்ட் ஷூட்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ரெண்டு மூணு அட்டெம்ப்ட் வந்து நிறைய ஃபெயிலியர், அதனால் இந்த டைம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக வளர்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இந்த மண்ணுக்கடியில் விளையிற முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், இதை தவிர இந்த கிழங்கு வகைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு, சேனக்கிழங்கு, சேனக்கிழங்கு அறுவடை கூட நான் பண்ணியிருப்பேன், அதோடய லிங்க் மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குற, பாருங்கள். அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டை வந்து நல்லா காயிற அளவுக்கு விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப புதுசாக தலையை தலையை வைக்கணும். அப்படி வந்து ஒரு 2-3 டைம் அதை தெளிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சேனக்கிழங்கு வளர்ப்பில் எனக்கு ஒரு அனுபவம், என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன். அதே மாதிரி பார்த்திங்களா, இப்போ நிறைய காய் பிடிச்சிருக்குங்க, மேலே பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் இது இப்படி இருக்கக்கூடாது, மண் அணைச்சி கொடுக்கணும் நம்ம. அதனால் வந்து அந்த பழைய தண்டு இலைகளை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம வழிவிடணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற கிழங்கு வந்து சைஸ் வந்து பெருசாகும். 6 மந்த்ஸ் ஆகும். கண்டெய்னர்ஸ்லேயே க்ரோ பேக்கில் வச்சாலுமே உருளைக்கிழங்கு ஹார்வெஸ்ட்டுக்கு 6 மந்த்ஸ் ஆகும். ஆல்ரெடி இப்போ 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸில் அந்த ஃபஸ்ட்டு ஷூட்டெல்லாம் வந்து நல்லா காய ஆரம்பிச்சிச்சு. இதில் ஏதோ கீரைச்செடி, வாடாமல்லி செடியெல்லாம் முளைச்சிருக்கு, ஆனால் இதெல்லாம் இருந்ததுன்னா அது ரொம்ப க்ரோத்துக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு பாட்டிலையோ கண்டெய்னர்லேயோ நம்ம வச்சிடலாம். இவங்களுக்கு அங்கே என்ன வேலை, இதெல்லாம் காற்றுல முளைக்கிறது தான், அதனால் எடுத்துகிட்டு 2 ப்ரீதிங் பேக் குட்டி சைஸ் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இதை நட்டு வச்சுட்டேன். அடுத்து வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, நிறைய கிழங்குகள் பிடிச்சதுனால எனக்கு வந்து இதை கை வைக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பாருங்கள், கை வச்சிடமெல்லாம் கிழங்கு வச்சுருக்கு. அதனால் இது எல்லாமே மண் போட்டு நல்லா மூடணும். கிழங்குகள் இல்லாத பகுதியாக பார்த்து மெதுவாக அந்த மண்ணை வந்து கொஞ்சம் கையில் பறிச்சு விடணும். மண் வந்து இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் பார்த்திங்களா. ஒரு கிழங்கு கையோடு வந்துருச்சு, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அதனால் ரொம்ப கவனமாக அந்த கிழங்குகள் இல்லாத இடமாக பார்த்துட்டு வெளியில் தெரிகிற கிழங்குகளுக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா மண்ணை அணைச்சி கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம உரங்கள் கொடுக்கணும். பொதுவாக உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து இதுக்கு தேவையே படாது. இந்த நைட்ரஜன் அதிகமாக போச்சுன்னா கிழங்கு வந்து உள்ளேயே வந்து அழுகிரும், இல்லை அது வந்து ஒரு மாதிரி நல்ல வளர்ச்சி இருக்காது. அதுக்காக வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதனால தான் வந்து நான் தொழு உரம் வந்து கொடுக்கவே இல்லை, ரூட் கேர் அப்படின்னு ஒன்று தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா நீம் ஆயில், சீ சால்ட்டு, சாண்ட், கிரவுண்ட்நட் கேக்கு, வேர்மி கம்போஸ்ட், சூடமோனஸ் இதெல்லாமே வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் வந்து இருக்கும், தேவையானது, ரூட் கேருக்கு தேவையானது. ஆனால் நைட்ரஜன் வந்து இதில் சுத்தமாக இல்லை. நம்ம வந்து தொழு உரம் கொடுக்கும்போது தான் நைட்ரஜன் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு செடிக்கு வந்து 50 கிராம்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. 2 இருக்கிறனால நான் வந்து 100 கிராம்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு 3 இருக்குது, அதனால் ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஏன் வந்து நைட்ரஜன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சிறுகிழங்கு இதுகளுக்கெல்லாம் அதில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து கம்மியாயிரும். அதிகப்படியான நைட்ரஜன் வந்து செடிகள் தான் மேலே ஜாஸ்தியாக வருமே தவிர உள்ள கிழங்குகள் வந்து வளர்கிறதை வந்து தடுத்துரும், நைட்ரஜன் எரிச்சிரும். அதனால் வந்து எக்ஸஸாக வந்துட்டு வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும், ஸ்டார்ச் இருக்காது. இப்போ வந்துட்டு அந்த கொடுத்தோம் இல்லையா, அது 100 கிராம்ஸ் போல் ரூட் கேர், அதை கொடுத்ததுக்கப்புறம் மண்ணை நல்லா அணைச்சி விட்டுட்டு இப்போ மேலே வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்கிறது, இது வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச சாயில் தான். கோகோ பிட் மட்டும் வேண்டாம், ஏன்னா அதனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மேலே ஒட்டாது, மாய்ஸ்சர் இருக்கும் ஆனால் ஒட்டாது. ஸோ கொஞ்சம் மண்ணு கலந்து கோகோ பிட்டோ இல்லை கிச்சன் வேஸ்ட்டோ ட்ரை வேஸ்ட்டு பச்சையாக எதுவுமே கொடுக்க வேண்டாம், ட்ரையாக இருந்தது எதாவதுமோ போட்டுட்டு அந்த கிழங்குல நம்ம மூடி வச்சிடலாம். அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரூட் வெஜிடபிள்ஸ் இல்லையா, அதனால் மேல் பகுதியில் நல்லா கவராக இருந்ததுன்னா மண்ணுக்குள்ளே அதோடய வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன மெயின்டெனஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க. விழுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.